எல்லாருமே புது ஃபேன் வாங்கியிருப்போம். ஸோ அந்த ஃபேனை வந்து பெரும்பாலும் நம்ம எலக்ட்ரிஷன்ட்ட கொடுத்து தான் ஃபிட் பண்ணி மாட்ட சொல்லுவோம். ஸோ அப்படி அவங்கள்ட்ட கொடுக்காம நாமளே எப்படி நம்ம ஃபேனை ஃபிட் பண்ணி மாட்டுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோ போகலாம். இப்போ நான் வாங்கியிருக்க ஃபேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிராம்ப்டன் ஃபேன். இது வந்து ஒரு ஹை ஸ்பீடு ஃபேனு. ஸோ ஃபேன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபேனில் மாட்டுற அந்த பைப் கம்பி இருக்குது. ஸோ இதை வந்து சீலிங்கில் மேலே மாட்டுவோம். அந்த கம்பி வந்து ஃபஸ்ட்டு மேலே வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ளே வந்து இதுக்கு வர்ற அந்த போல்டு கிளாம்பு இதெல்லாம் அந்த பாக்ஸில் ஒரு பாக்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மேலே வந்து அந்த கப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பியிலே வந்து கீழே அந்த வயரை கவர் பண்ணுற கப்பு. ஸோ மேலே கீழே ரெண்டு கப்பு வரும், ரெண்டும் வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ அந்த கார்டை வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து 2 வருஷம் வாரண்டி இந்த ஃபேனுக்கு. ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா திரும்ப நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே ஃபேன் இருக்குது. ஸோ ஃபேனை வந்து கவர் வந்துட்டு வெளில எடுத்துடலாம். ஸோ ஃபேனை வந்து இது பார்க்குறதுக்கு டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உண்மையிலே ஸ்பீடாக தான் ஓடும் இந்த ஃபேனு. ஸோ இதில் கண்டென்சர் போட்டிருக்காங்க, அப்புறம் அதில் வந்து சில நம்பர்ஸ்லாம் எழுதியிருக்கு. ஸோ மேலே வந்து கிராம்ப்டன் கம்பெனி பேர் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எத்தனை வாட்ஸு அப்படி அதில் அந்த ஃபேனோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்றத எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நிறையா எல்லா எலக்ட்ரிக்ஷன் இதுலேயும் வரும், அது எதுக்காகன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த கிளாம்பு பாக்ஸை பிரித்து என்னென்ன கிளாம்பு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து போல்ட்டு கீழே மாட்டது, அந்த பைப் மாட்டோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு மாட்டி டைட் பண்ணலாம் அது. ஸோ இந்த கிளாம்பு வந்து மேலே சீலிங்கில் மாட்டணும், அந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா கீழே, அதை வந்து மேல் சைடாக அந்த கிளாம்பில் கோர்த்து கீழே உள்ள நட்டை கழட்டிட்டு இதை வந்து பைப்பில் மாட்டணும். ஸோ நான் உங்களுக்கு மாட்டும்போது காட்டுறேன் அப்படின்னு. ஸோ இதில் வந்து கிளாம்பு இந்த மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெக்கை அது ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளே ஃபேனுக்குள்ளே ரெக்கை. ஸோ அதுவும் கலர் வந்து சேம் கலர் தான், அந்த ஃபேன் கலர் தான் வருது. பட் பாக்கம் வந்து டிசைன் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த ஃபேன் வந்து நல்லா ஸ்பீடாக ஓடும், காற்று வந்து உங்களுக்கு நல்லா வரும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த ஃபேனை வந்து நம்பி நீங்கள் வாங்கலாம். இப்போ நீங்கள் ஃபேன் மாட்டும் போது வந்து இது வந்து கீழே வரணும். ஸோ இந்த இதை வந்து இப்படி திருப்பி இந்த மாதிரி கீழே வரணும், இது வந்து மேலே வரணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபேனை மாட்டும் போது. ஸோ நீங்கள் தலையில் மாட்டிட்டீங்கன்னா அந்த ரெக்கை வந்து ஒழுங்காக வந்து ஃபேன் உங்களுக்கு சுற்றாது, காற்று வராது. ஸோ ரெக்கையை வந்து நம்ம மாட்டும் போது கரெக்டாக வந்து திருப்பி வச்சு மாட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைப்பை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபிட்டப் பண்ண போகிறது வந்து ஃபஸ்ட்டு இந்த பைப்பை எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம வந்து வயர் உள்ளே விட்டு ஃபஸ்ட்டு வந்து வெளியில் அந்த ஃபேனில் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும் பார்த்தீங்களா, ஃபேனுக்கும் நம்ம வெளியில் அந்த ப்ளக்குக்கும் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இதில் ஃபஸ்ட்டு வயரை வந்து இதில் ஜாயின் பண்ணணும், உள்ளே விட்டு வெளில எடுக்கணும். ஸோ அந்த வயர் எடுத்து இது ரெண்டுலேருந்து மாட்டணும் நம்ம. ஸோ மேலேயும் கீழே எப்படி வேணாலும் மாட்டலாம். ஸோ அங்கேருந்து அந்த வயர் எடுத்து இங்கே தான் மாட்டணும் நம்ம சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து வயர். ஸோ இதை மாட்டுறதுக்கு உங்களுக்கு டூல்ஸ் என்னென்னா, ஒரு த்ரூப்ளி எடுத்துக்கோங்க, ஒரு டெஸ்ட்ரு ஒன்று, 10x11 ஸ்பானர் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டிங் பிளேடு, அப்புறம் கட்டு வயரை கட் பண்ணுறதுக்கு. அப்படி கட்டுறலைனா நீங்கள் வாயிலே பல்லே கடிச்சு வந்து எடுக்கலாம் வயரை. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த கப்பை வந்து ரெண்டு சைடு மாட்டணும் அந்த கம்பியில். ஸோ மேலேயும் கீழேயும் கப் மாட்டணும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ கப்பு வந்து இந்த சைடு திரும்பாமல் ஸோ இந்த பக்கம் மே பக்கமாக திரும்பின மாதிரி ரெண்டு சைடுமே மாட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆனால் நீங்கள் கப்பை மாட்டிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வயரை வந்து நீங்கள் உள்ளே விடணும், உள்ளே விட்டுட்டு தான் வந்து கப்பு மாட்டணும். ஸோ வயரை வந்து கடையில் இந்த மாதிரி 1 ஸ்கொயர் வயர்னு கேளுங்க, இந்த மாதிரி வயர் கொடுப்பாங்க சின்னதாக. ஸோ அதை வந்து இந்த கம்பிக்கு ஏற்ற மாதிரி அளவு வச்சுக்கோங்க. ஸோ கம்பியிலேருந்து இங்கிட்டு கொஞ்சம் நீட்டின மாதிரி. ஸோ இதே இப்போ இந்த இதில் காட்டுற மாதிரி இந்த சைடு கொஞ்சம் இந்த பக்கமும் நீட்டணும், அந்த பக்கம் கொஞ்சம் நீட்டியிருக்கணும், ஏன்னா வெளியில் அப்போ தான் வந்து நம்ம லைன் கொடுக்க கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அளவு வச்சு அந்த வயரை வந்து அப்படியே அதே சேமில் வந்து ரெண்டாக மடித்து அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வயரை உள்ளே விடுறதுக்கு முன்னாடி அந்த கீ கப்பு மட்டும் மாட்டிடுங்க. ஃபேனில் நம்ம மாட்ட போகிறோம் பார்த்தீங்களா, அந்த பக்கம் கீழே வந்து ஃபேனில் மாட்டோம்னா அந்த சைடு வந்து எப்போவுமே கீ பக்கம் அந்த மாதிரி மாட்டிக்கிங்க. அந்த கப்பை மாட்டிட்டு வயரை வந்து அந்த மாதிரி உள்ளே விட்டு சைடில் எடுக்கணும். இப்போ மேலே வந்து இப்போ ஒரே மாதிரி மேலே நேராக தான் வரும், அதனால் கப்பு வந்து நம்ம ஈஸியாக மாட்டலாம். வெளியில் இந்த மாதிரி மாட்டினோம் பார்த்தீங்கன்னா வயரை உள்ளே விட்டு இந்த மாதிரி சைடில் எடுக்கணும் வயர்.
ஸோ அந்த மாதிரி சைடில் எடுக்கும்போது நீங்கள் கப்பை மாட்டினீங்கன்னா வந்து உள்ளே போகாது. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு கீழே மட்டும் கப்பை மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஒயரை வந்து விட்டு இந்த மாதிரி எடுங்க சைடில். இப்போ ஒயர் இந்த பக்கம் விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து முடிச்சு போட்டுருவேன். ஏன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஃபேன் மாட்டும்போது மேலே ஒயர் இழுத்துட்டிங்கன்னா ஒயர் வந்து வெளில வந்துடும். ஸோ நீங்கள் மறுபடியும் உள்ளே நடத்திக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு ஃபேன் வந்து இந்த கம்பி வந்து கொஞ்சம் நல்லா கேப் இருக்கிறனால ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஃபேனில் வந்து இந்த கம்பி கொடுக்கும்போதே ரொம்ப டைட்டாக ஒட்டி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபேனை அந்த ஒயரை நுழைத்துறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதுக்காக கீழே ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா நீங்கள் இழுத்தாலும் வந்து அந்த ஒயர் வந்து மேலே வராது. ஸோ அதேமாதிரி கீழே இழுத்தாலும் வரும், பட் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இருந்தாலும் மேலே வந்து அந்த ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கனால எப்படியும் வரதான் செய்யும். நீங்கள் கீழே வந்து ஃபஸ்ட்டு நல்லா முடிச்சு போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கிளாம்பை வந்து மேலே வந்து அந்த கருப்பு அதை வந்து கழட்டணும். மேதை வந்து நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்குங்க. பட்டின்ட்டு கீழே உள்ளதை மட்டும் கலட்டி இதை வந்து அந்த பைப்பில் வந்து நம்ம மாட்டணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பைப்பு அந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கீழே வச்சிடணும். அந்த முடிச்சு போட்டதை கீழே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த ஓட்டைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த ஓட்டையில் வச்சு கீழே உள்ளதை மட்டும் ஃபஸ்ட்டு மாட்டிடுங்க அந்த பைப்பை. ஸோ கீழே அதில் அந்த பைப்பில் வந்து கரெக்டாக அந்த போல்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போல்ட்டை நீங்கள் கட் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு அந்த கிளாம்பு எடுத்துருங்க. அந்த லாக்கு வந்து அதுக்கு தான் குரடு தேவை. அந்த லாக்கை வந்து குரடு வச்சு கொஞ்சம் அமைக்கிட்டு வெளில எடுக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் கையில் அமுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த லாக் வந்து ஒவ்வொரு ஃபேனில் வந்து சும்மா லைட்டாக போட்டிருப்பாங்க கம்பி. இதில் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு, என்னால் கையில் வந்து அந்த இதை மடக்க முடில. ஸோ அதுக்காக நீங்கள் கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து கழட்டிட்டு நீங்கள் கீழே வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. ஸ்பேனர் வந்து 10x11 வரும், 10 நம்பர் தான், ஒவ்வொன்றுக்கு 11 வரும். ஸோ நீங்கள் 10x11 ரெண்டு ஸ்பேனர் வச்சுருந்தாவே போதும். இப்போ போல்டு ரெண்டை மாட்டி வந்து நல்லா டைட்டு வச்சுருங்க. அதாவது ஓவராக மல்லுக்கட்டி வந்து நீங்கள் டைட்டு வச்சிங்கன்னா அந்த போல்டு ஸ்லிப் ஆயிரும். இப்போ நார்மலாக உங்களுக்கு அந்த கை டைட்டு தெரியுங்களா, நார்மலாக அந்த டைட்டை வச்சுருங்க. ஸோ ஏன்னா ஃபேன் ஒவ்வொரு ரன்னிங்கில் ஓடிட்டுருக்கு, அதனாலே சீக்கிரமே அது லூஸ் ஆயிரும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து டைட் கரெக்டாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபேன் வந்து இடையில இந்த மாதிரி கலடாது, உங்களுக்கு ஆடவும் சரியாது, இல்லைன்னா வந்து அதிர்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஃபேனு. ஸோ டைட்டு வந்து கரெக்டாக வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒயரை கட் பண்ணிவிட்டு அந்த கட் வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இந்த சக்கம் அந்த பக்கம் வந்து அந்த கண்டன்சர் கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் ரெண்டு இது தான் இருக்கும், ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கும் மாட்டுறது மாதிரி. ஸோ அந்த ரெண்டில் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி கொடுக்கலாம். ஒயரை மேலேயும் கொடுக்கலாம், கீழேயும் கொடுக்கலாம். ஸோ எப்படியும் அங்கேருந்து நம்ம சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து ஒயரை வந்து இங்கே கரெக்டாக கொடுக்கணும். ரெண்டு ஒயர் தான் இருக்கும். ஸோ ரெண்டு ஒயரையும் வந்து கரெக்டாக ரெண்டு இது இருக்கும் மாட்டுறதுக்கு, அது ரெண்டில் தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை, நம்ம மாற்றி கொடுத்துருமோ அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை. நீங்கள் அந்த பக்கமாக மாட்டியிருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்டன்சர் ஒயர் ஏற்கனவே மூணு ஒயர் வந்து மாட்டியிருக்கு அந்த ஃபேன்லேயே. ஸோ அதை நீங்கள் கழட்டவே கூடாது, அதை கழட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாறி போயிடும். ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு தனியாக அந்த ஒயரை மாட்டுறக்காண்டியே இந்த பக்கம் வந்து ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க. அந்த அதை லூஸ் பண்ணிட்டு நீங்கள் மாட்டினா மட்டும் போதும். ஸோ அதை எப்படி வேணாலும் மாட்டலாம். ஸோ அந்த சைடு மூணு இதை மட்டும் நீங்கள் வந்து கழட்டிடாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கே லைன் கொடுத்தாச்சு. இப்போ மேலே எனக்கு கட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ஜிச்சு பாக்ஸ்லேருந்து பார்த்தீங்களா ஒரு ஒயர் வரும் பார்த்தீங்களா, அந்த ஒயரை இந்த ரெண்டுலேயும் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இதுவும் எப்படி வேணாலும் ஜாயின் பண்ணலாம், எந்த ஒயர் மேலே கீழே எப்படி வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த கிளாம்பு வந்து இப்படி தான் மாட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலே அந்த கொட்டி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு சீலிங்கில், அதில் மாட்டிட்டு ஃபேனை தூக்கி இந்த மாதிரி அதே மாதிரி அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் வந்து அந்த போல்ட்டை போட்டு டைட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான் அந்த வேலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெக்கை. ஸோ ரெக்கைக்கு வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க ரெண்டு ரெண்டு ஸ்க்ரூவாக, மொத்தம் 6 ஸ்க்ரூ இருக்கும். யாரையுமே லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்கையை வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அந்த பொசிஷன் வச்சு மாட்டணும். ஸோ எல்லாமே ஈஸி தான். ஸோ ரெக்கை மாட்டும்போது கரெக்டாக பார்த்து அந்த கரெக்டாக அந்த ஓட்டையிலே கரெக்டாக வச்சு மாட்டுங்க. ஸோ அதே மாதிரி இந்த எப்படி மாட்டியிருக்கேன்னு பாருங்கள் ரெக்கை, அந்த மேலே வந்து இந்த மாதிரி
கொஞ்சம் பற்ற வச்சு இந்த மாதிரி போல்ட்லாம் போட்டு இது இது இந்த மாதிரி ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே இருக்கும், இப்போ கீழே வந்து பிளெயினாக இருக்கும். இந்த மாதிரி தான் இப்போ நான் மாட்டிருக்க மாதிரி தான் மாட்டணும் ஃபேனை ரெக்கை. ஸோ சப்போஸ் நீங்கள் திருப்பி மாட்டினீங்கன்னா உங்களுக்கு காற்றே வராது, காற்று வந்து மேலே தான் போகும், ஏன்னா ரெக்கையை திருப்பி மாட்டினதுனால. ஸோ இதான் கரெக்டான பொசிஷன், இதே மாதிரி வந்து நீங்களும் ரெக்கையை மாட்டுங்க பார்த்து. ஸோ ரெக்கைக்குமே நீங்கள் போல்ட் வந்து நல்லா டைட் பண்ணிடுங்க அந்த ஸ்க்ரூவை வந்து. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த போல்ட்டாக இருக்கட்டும் ஸ்க்ரூவாக இருக்கட்டும் எல்லாமே நீட்டாக டைட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் இடையில வந்து கரண்ட் விழுவாமல் இருக்கும், ஸோ உங்களுக்கும் சேஃபு. ஸோ இப்போ இதுவும் வந்து பழைய ஃபேனு, இதை வந்து கழட்டிட்டு தான் புது ஃபேனை மாட்ட போகிறோம். ஸோ இது இந்த ஃபேனுமே வந்து எங்களுக்கு நான் எனக்கு வாங்கலை, பக்கத்தில் இன்னொருத்தவங்க வாங்கினேன், அவங்க தான் எனக்கு ஃபிட் பண்ணி இதில் ஃபிட் பண்ணி தர சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களே மாட்ட தெரியாமல் தான் அடுத்தால வந்து கூப்பிட்டு மாட்ட சொல்கிறது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே புது ஃபேன் வாங்கினீங்கன்னா நீங்களே ஃபிட்டப் பண்ணி நீங்களே மாட்டிடலாம் உங்கள் வீட்டில். ஸோ நீங்கள் யாரையும் ஒரு எலக்ட்ரிஷனை கூப்பிட்டு மாட்ட சொல்ல தேவையில்லை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ அந்த கிளாம்பு மேலே மாட்டிருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதே மாதிரி தான் மேலே கிளாம்பு நம்ம மாட்டணும். ஸோ அதான் ஃபேன்ஸ் இந்த வீடியோ, ஃபேன் வந்து நல்லா சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு பாரதி, இது பாரதி ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம், பாய்.